கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் கும்பகோணம் நீலத்திநல்லூர் சாலையில் உள்ள ஆதி திராவிட நலத்துறை பராமரிக்கும் விடுதியில் தங்கியுள்ளனர். இங்கு 23 மாணவர்கள் தங்கி கல்வி கற்று வருகின்றனர். அடிப்படை வசதிகள் இல்லை என கூறியும் இங்கு வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருப்பதாகவும் கூறி வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் விடுதியில் தங்கியுள்ள 23 மாணவர்கள் கல்லூரி வாசல் முன் உள்ள கும்பகோணம் ஜெயங்கொண்டம் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கும்பகோணம் டிஎஸ்பி மாணவர்கள் மற்றும் வருவாய்த்துறையினருடன் பேசி விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றனர். போராட்டம் இது போராட்டம் சாலை மறியல் போராட்டம் போராட்டம் வெள்ளட்டும் திறக்கட்டும்.